ஹாய் வீவர் நான் உங்கள் டாக்டர் குமார் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு அதாவது ஒரு முறை உடலுறவு கொண்டவர்களுக்கு எளிதாக இருக்கும் அதே நேரத்தில் வயது ஆக ஆக இந்த ஒரு சளிப்புத்தன்மையினால என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாட்னருடைய நெருங்கிய பாட்னருடைய சளிப்புத்தன்மையினால வந்து இரண்டாவது மூன்றாவது முறை உடலுறவு கொள்வது வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் இயலாதது தான் இதில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வயது பருவத்தில் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ வந்து அப்ளிகபிள் ஆகாது சரிங்களா அதனால் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் எட்டு தடவை பண்ணுறேன் பத்து தடவை பண்ணுறது அதெல்லாம் அவங்களுக்குலாம் வேறு நம்மது எல்லாமே இந்த ஃபால்ட்டில் உள்ளவங்களுக்கு இதை எப்படி இது பண்ணுறேங்கிற சரி பண்ணலாம் எப்படி அடுத்த ரெண்டாவது மூணாவது ரவுண்டு இது பண்ணலாம் அப்படிங்கிறதப்போ தான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு பதிவு நிகழ்ச்சியோட இறுதி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் ஒரு சில முக்கியமான சில அட்வைஸு என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்களாம் நான் சொல்கிற சொல்கிறேன் க தயவுசெய்து இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அதே நேரத்தில் மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு உதவி பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் டாக்டர் குமார் வாங்க நாங்கள் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து இளமை காலகட்டத்தில் வந்து நம்ம பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு வேலை இதுகள்லாம் வரும் பொழுது இந்த பெண் தொடர்பு இது வந்து பார்ட்னர் ஆப்போசிட் பார்ட்னர் தொடர்பு வந்து எல்லாருக்கும் எல்லா வயதிலும் கிடைப்பது வந்து கஷ்டம் இது ஆரம்பத்தில் நம்ம அதை உணர்ந்துக்கணும் வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே ஒரு தடவங்களுக்கு வந்து காதல் வயப்படுவாங்க கல்லூரி வயதிலேயே பண்ணுவாங்க காதல் வய க கிடைச்ச பார்ப்பாங்க சிலவங்களுக்கு வந்து வேலைக்கு போவாங்க சிலவங்களுக்கு திருமணத்தின் போது மட்டும்தான் ஒரு இது பண்ணி கொடுக்க வைக்கும் அப்போ அந்த வயதில் வந்து பார்க்கும்பொழுது ஆப்போசிட் பார்ட்டார்கள் வந்து மூடி மூடி போது தான் கையை திறந்து பார்க்க ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது அந்த ஆர்வம் பாலியல் ஆர்வம் வந்து அதிகரிக்கும் சரிங்களா இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு இடத்துல போய் கையை பொத்தி வச்சுக்கிட்டே போங்க எல்லோரும் கேட்பாங்க என்ன சார் கைக்குள்ளே வச்சுருக்கீங்க கைக்குள்ளே வச்சிருக்கீங்க அதுக்கான ஆர்வம் வந்து இருக்கும் அதே மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸு இந்த மாதிரியான இதுகள்லாம் வரும் பொழுது நமது பாலியல் இச்சைகள் வந்து அதிக ஆர்வத்தில் வந்து காணப்படும் அதே நேரத்தில் இளம் வயதில் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான இந்த டெஸ்ட்ரோஸ்டான் உடல் வ வலிமை இதெல்லாம் இருக்கிறனால வந்து இன்னும் கொஞ்சம் அது வீரிய சக்தி இருக்கிறனால வந்து திருமணத்தின் போதோ அல்லது ஏதோ ஒரு ஒரு தொடர்பு கிடைக்கும் பொழுதோ அவர்கள் வந்து ஒரு நாளைக்கு மூன்று முறை ஐந்து முறை எட்டு முறை வரைக்கும் எடுக்கக்கூடிய ஆளுகள்லாம் இருக்காங்க இப்போ உடல் உறவு செய்யக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலந்தான் சரிங்களா இப்போ வந்து திருமணம் ஆயிடுச்சு குழந்தையும் பிறந்திருச்சு அதே நேரத்தில் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சாறு வயிறு வருடங்கள் போன பிறகு என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு சளிப்புத்தன்மை வந்து ஏற்படும் சரிங்களா அதே நேரத்தில் உங்கள் உடலுடைய பலகினமும் இந்த டெஸ்டோஸ்டானுடைய உற்பத்தியும் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்பும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம முதல் தடவை பொழுதே வந்து என்னாகுன்னு கேட்டிங்கன்னா நம்மளால் சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது இதில் எங்கிட்ட ரெண்டாவது தடவை பண்ணுறது மூணாவது தடவை பண்ணுறது நீங்கள் வந்து கேட்கலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த வீடியோ சரிங்களா பொதுவாக வந்து இந்த உடல் தளர்ச்சி வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடியது இந்த தளர்ச்சியை போக்குவதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலான ஒரு எக்ஸசைஸ் இந்த மாதிரியானதுகள்லாம் வந்து இது பண்ணிக்கிறேங்க முதல் முறை பண்ண பிறகு நம்ம உடம்பில் வந்து டோப்ப ஒரு பொருள் வந்து அதிகமாக சுரக்கும் நல்லா கேட்டுக்கிறங்க இந்த டோப்ப நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுரக்கும் போதோ என்னான்னு கேட்டிங்கன்னா நல்ல உறக்கம் வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும் உறக்கம் உண்டு பண்ணுறதுக்கு முன்னாடி என்னான்னு கேட்டிங்கன்னா மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் தளர்ச்சியாக வைக்கும் இந்த சூழ்நிலையில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா உடலுரை பண்ணி முடிஞ்ச பிறகு வெளியில் வாகனங்களை எடுத்துக்கொண்டு போவதோ அல்லது சைக்கிள் இந்த மாதிரியான ஓட்டுவதோ கொஞ்சம் தவறு சரிங்களா அது நாட் அட்வைசபிள் இந்த மாதிரியான டோப்போ மைன் இதில் துறை சுரக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா உறக்கம் வரும் நல்லா உறங்கியாச்சுன்னா அப்புறம் எப்படி நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா இரண்டாவது முறை மூன்றாவது முறை வந்து எடுக்க முடியாது அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுங்க அளவு மிஞ்சி போனால் ஒரு ஃபா மேக்சிமம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா குடிங்க தண்ணி நல்லா குடிக்கும் பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா யூரின் வந்து போகும் யூரின் போகும் பொழுது அந்த டோப்போ அளவு வந்து நம்ம உடம்புல வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பிக்கும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்டு வேற எடுத்துடும் சரிங்களா இந்த ரெஸ்ட்டு வேற எடுக்கும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த டோப்போ மீன் அளவும் குறைஞ்ச உடனே நம்ம உடம்பு இன்னும் கொஞ்சம் ஒரு ச புது சக்தி பெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் அதே நேரத்துல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த க கண்டு கேட்டு உண்டு உயிர்த்தல் அப்படிங்கிற மாதிரி எல்லா இதுலேயும் வந்து அந்த செக்ஸுவல் திங்கிங்க நீங்க வந்து ஒதுவணிக்கிற வேண்டியது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஒரு படங்களை பார்க்கும் போதும்போ பார்க்குற மாதிரியோ இன்னொரு ஆப்போசிட் பார்ட்னரை இமேஜின் பண்ணுற மாதிரியோ கல்லூரி காலங்கள் இந்த மாதிரியான இதில் வந்து உள்ள நண்பர்களை நினைக்கும்போதோ இந்த இல்லை ஒரு திங்கிங்கை பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த இது வந்து பாலியல் இட்சை வந்து இன்னும் கொஞ்சம் இதாக வரைக்கும் சரிங்களா முதல் தடவை இது ஒன்றுனா ரெண்டாவது தடவைக்கு இந்த மாதிரியான ஒரு திங்கிங் இருந்தால் தான் நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு இதாகிட்டே இருக்க வைக்கும் இந்த மாதிரியான இதுகளை வந்து நம்ம மனநிலையை மாற்றுவதன் மூலமாக வந்து நம்ம வந்து இரண்டாவது தடவை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படி பார்க்கும்பொழுது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆண்கூறிக்கு வந்து கொஞ்சம் நல்ல வலுவு வந்து இருக்க வேண்டும் அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல உணவுகள் வந்து நல்லா எடுத்துக்கிறணும் அதே நேரில் சர்க்கரை அதுகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான இதுகளை நீங்கள் பார்த்துக்கிறோங்க அதோட வந்து என்ன முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பாதாம் பருப்பு ஏன்னா ப்ரோட்டீன் தான் இந்த ஹார்மோனை சிந்தசிஸ் பண்ணுறதும் அதுதான் அதே நேரத்தில் இந்த விந்தணு செல்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு மூல காரணமே இந்த ப்ரோட்டீன் தான் அப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரியான உணவுகளை வந்து ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் எடுத்துக்கறங்க அதே மாதிரி டிஹெச்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேட்டி ஆசிட்லாம் வந்து கடல் உணவுகளில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் அதுகளை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க பசு நெய் இந்த மாதிரியான இதுகள் இருக்கும் பொழுது கொஞ்சம் வந்து அதில் வந்து இது பண்ணிக்கிறேங்க எடுத்துக்கிறோம் போகும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வீரியம் அதிகமாக காணப்படும் சில நேரம் வந்து வச்ச உடனே விந்து வெளியில் வந்துடும் அந்த மாதிரியானது ஆண்கூடி ரொம்ப தளர்ச்சி ஆகி போய் கிடக்கும் எரெக்ஷனே இதாக இருக்கும் அதுக்கெலாம் நான் சில வீடியோக்கள்லாம் போட்டிருக்கேன் சில எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நான் போட்டிருக்கேன் அப்போ வந்து நீங்கள் அதை இந்த வீடியோக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாக்கள் வந்து கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து நைட்ரிக் ஆக்சைடு லெவலை வந்து நம்ம ஆண்குறியில் வந்து அதிகப்படுத்தணும் சரிங்களா இந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவலை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த விரைப்புத்தன்மை வந்து ஈஸியாக கேதர் பண்ணி கொடுக்க வைக்கும் அதனால தான் இன்றைக்கி வந்து சில மாத்திரைகள் வந்து விற்கிது அதுகளை வந்து நீங்கள் வந்து இயற்கையான முறைக்கு த பாட்னருக்கு நீங்கள் வந்து நீங்கள் சஜஷன் வந்து பண்ணிக்கிறாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அப்புறமா வந்து அடுத்து வந்து இன்னும் வந்து பாதிப்பு வந்து மேலும் அதிகரிக்கும் சரிங்களா அப்போ வந்து எளிமையான முறையில் வந்து இந்த நைட்ரிக் ஆக்சைடை வந்து அதிகரிக்கக்கூடிய எல் ஆர்ஜினின் சில உணவுகள் அதே நேரத்தில் வந்து இந்த ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்ட ஃபிஷ்ஷு இந்த மாதிரியான இதுகள் அதெல்லாம் வந்து இது பண்ணிக்கிற வேண்டியது நல்ல சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் உணவில் வந்து பச்சையாகவே சேர்த்துக்கிறேங்க இன்றைக்கி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வைக்கப்பட்டுட்டு வாடகை அடிக்குங்கிறதுக்காக அந்த வெங்காயத்தை எவனும் சாப்பிட மாட்டேங்கிறாப்புல வா வாட முக்கியமாக வாழ்க்கை முக்கியமானு பார்த்தா வாழ்க்கை தான் நம்மளுக்கு முக்கியம் சரிங்களா அதனால் நம்ம வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் அந்த வெங்காயத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேணும் இந்த வெங்காயத்துக்கு வந்து இயற்கையாகவே கொஞ்சம் பிளட்ஸ் ஃப்ளோ வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இருக்குது ஸோ அதே நேரத்தில் வந்து சில ஸ்டடிஸ் வந்து குங்கும பூவுக்கு வந்து இந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவலை வந்து அதிகரிக்க வைக்கிது அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் வந்து சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நிறைய உணவுகளை வந்து சொல்கிறாங்களே ஒழிய அது எவ்வளோக்கு எவ்வளோ சிறப்பாக இருக்குங்கிறத நம்ம வந்து நம்ம இது இல்லை நீங்கள் நார்மலாக அந்த பாதாம் பிஸ்தா இப்போ கடல் உணவுகள் இந்த மாதிரியான இதுகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேங்க வெங்காயம் அதே நேரத்தில் வந்து வெள்ளைப்பூடு வந்து உண்டு தான் ஆனால் வெள்ளைப்பூடு சாப்பிட்றனால சில நேரம் அல்சரை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும் சரிங்களா அப்போ அதனால என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா வெள்ளைப்பூடை நல்லா சுட்டு கொஞ்சம் ஆற வச்சு அதை கொஞ்சம் நைட்டில் சாப்பிடாதீங்க பகலில் சாப்பிட்டுக்கிறோங்க ஏன்னா வாயுவை கிளப்பி விட்டுரும் சரிங்களா அதனால் அந்த மாதிரியான இதுகளை வந்து இது பண்ணிக்க வேண்டியது அதே நேரத்தில் இந்த பூண்டு சட்னி பூண்டு துவையால் இந்த மாதிரி வந்து அதில் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வைக்கக்கூடிய ஒரு இது பண்ணி கொடுக்க வைக்கும் அதே நேரத்தில் வந்து ட்ரை கிராப்ஸுக்கும் இந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவல் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய அளவு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாவது இந்த இருந்து எடுக்கக்கூடிய சில சீடு எக்ஸ்ட்ராக்ட் வந்து இரத்த குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து சரிபடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது ஒரு ஆராய்ச்சி சொல்லிவிட்டு அதில் வந்து சில பைல்ஸுக்கான சில மெடிசன்லாம் எடுக்கிறாங்கன்னா மெடிசன் பேரை சொல்ல விரும்பலை அப்படி எடுக்க எடுக்கும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் வரும்பொழுது இதுவும் இரத்த குழாய் சம்மந்தப்பட்ட ஒரு உறுப்பு தான் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் வந்து அதை திராட்சை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அதாவது சுகர் லெவல் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டு இந்த திராட்சையை வந்து நீங்கள் சீடோடு சேர்த்து சாப்பிடுக்குறீங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மைண்டு வந்து மாறாமல் கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறதுக்கு அதில் வந்து இந்த உடல் உறவை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு பேசுவதன் மூலமாக ஆப்போசிட் பார்ட்னர்கிட்ட வந்து உடல் உறவை பற்றி பேசுவதன் மூலமாக அப்படிங்கிற மாதிரியானது எல்லாம் நீங்கள் பேசும்பொழுது இன்னும் கொஞ்சம் அது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆண்மைத்தன்மையை வந்து அதிகரிக்க வைக்கும் அதனால தான் கண்டு கேட்டு உண்டு இறைத்து ஐம்பு லன்கும் உட்றியும் லன்களும் இந்த செக்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையாக அது வைக்குது அதே நேரத்தில் வந்து வீக்லி ஒன்ஸு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மூலமாக வந்து உடம்புடைய அந்த ஹார்மோனல் சமநிலையை வந்து ஓரளவு கட்டுப்படுத்தி வைக்கும் சரிங்களா சில நேரம் வந்து டெஸ்டோஸ்டான் குறையும் ஏ காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உடல் சூடு இன்றைக்கி உள்ள ரொட்டீனான வாழ்க்கை முறைகள் இதனால் வந்து கூட அந்த ஹார்மோன்ஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ எல்லாமே பார்த்துட்டோம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்ட உணவுகள் இது பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க சரிங்களா நல்லா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இந்த டோப்பை கூட அளவு வந்து கொஞ்சம் யூரின் மூலமாக கொஞ்சம் வெளியேற்றக்கான இதுகளை பாருங்கள் ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி திங்கிங் ஆப்போசிட் பார்ட்னர்ட்ட வந்து பேசுவதன் மூலமாகவோ நினைப்பதன் மூலமாகவோ நம்மளுடைய காம எண்ணங்களை உருவாக்குவதன் மூலமாக வந்து நம்ம வந்து அடுத்து ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆமாம் இது வந்து நான் சொல்லுவதெல்லாம் வந்து இயற்கையான முறையில் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு இது செயற்கையானதுக்கு மாத்திரைகள் மருந்துகள் போட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுடைய உடம்பை வந்து பாதிக்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து அதிகம் இதை மட்டும் கொஞ்சம் கடைபிடிச்சிட்டே வாங்க நல்லா வந்து ஒரு இது பண்ணி கொடுக்க வைக்கும் உங்களுடைய நல்ல ஒரு சந்தோஷமான இல்லற வாழ்க்கையும் நல்லா கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஷேர் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் டாக்டர் குமார் நன்றி வணக்கம்